எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கலாமே. வாட் காட் கேன் டூ அண்ட் வி கே நாட் டூ. எது கடவுளால் மட்டுமே செய்ய முடியும், நம்மால் செய்ய முடியாது. ஓகேங்களா? நம்மளும் ஆத்மா தாங்க, அவரும் ஆத்மா தான். சைஸில் நம்ம ரெண்டு பேரோட சைஸ் ஒன்று தான். ஆத்மாவோட சைஸ் ஒளிப்புள்ளி தான், அவரோட இதோ ஒளிப்புள்ளி தான். நம்ம ஆத்மா, அவர் ஆத்மாவே தந்தை, சுப்ரீம் சோல்னு சொல்கிறோம். அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் அவர் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியணும். ஆனாலும் ஒரு அஞ்சு விஷயம் அவரால் பண்ணுறது நம்மளால் பண்ண முடியாது. அது என்னென்னு பார்க்கலாமா? ஒன்று, நம்ம நடிப்புக்காக ஆத்மா சாந்திதாமத்துலேருந்து ஒரு அம்மாவோட வயிற்றில் வரோம், பிறவி எடுக்கிறோம், என்ன நடிப்பு இருக்கோம் நடிக்கிறோம், திருப்பி இறக்குறோம். திரும்பி வீட்டுக்கு போக முடியாதுன்றதுனால திருப்பி ஒரு அம்மா வழியில் போகிறோம், பிறக்கிறோம் இறக்கிறோம், இதே ஃபாலோ பண்ணிட்டே போகிறோம். அந்த கல்பத்தில் 5000 வருஷம் முடியும் போது ட்ராமா கணக்குப்படி ஒரு விநாசமாக வேண்டி இருக்குது. 3rd உலகப் போர் நடக்குது, ஜட்ஜ்மெண்ட் டே வருது. அப்போ 99.99% மக்கள் சாகுறாங்க. தாத் கடவுள் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். இது நம்ம கதை. பரமாத்மா பிறப்பு இறப்பு என்ற சர்க்கரத்திலேயே வருவதில்லை. இதாங்க அவருக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்ம பிறப்பு இறப்பில் வரோம், அவர் வர்றதே கிடையாது. ஓகேங்களா? இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா, மன்மனா பவ. நம்ம பல பிரிவுகளை பிரிவு எடுத்ததுனால தப்பு பண்ணுறோம் இல்லையா? அது தப்பை அழிக்கிறதுக்கான வழி மன்மனா பவ. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவாகிய தந்தையை நினைவு செய்கிறது பேர் மன்மனா பவ. இந்த சக்தி அவர் தாங்க வச்சுருக்கார். பாவம் அழிக்கிறதுக்கான சக்தி அவர் வச்சுருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்ல தான் முடியும், அஸ் அ சகோதரன் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி அப்பாவை நினைவு பண்ணால் பாவம் போயிடும், தன்னை ஆத்மான் புரிஞ்சே பண்ணால் பாவம் போயிடும்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த டெக்னிக் எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன ஆத்மானு புரிஞ்சு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் பாவம் போகாது. பூமியில் இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அந்த சக்தி அவர் தரவே இல்லை. அதாவது இந்த பாவத்தை அழிக்கிற டெக்னிக் நமக்கு தந்து தரலை. ஸோ அதை ரொம்ப ஈஸியாக நம்மக்குள்ளே மாற்றி நினச்சா பாவம் அழிக்கிறதுக்கான டெக்னிக் தான். தரதே கிடையாது, அவரே தான் வச்சுக்கிறார். இது அந்த சக்தி மன்மனா பவன்ற சக்தி அவர் வச்சுருக்கிறாரு, கடவுள் வச்சுருக்கிறாரு, சிவன் வச்சுருக்கிறாரு, உங்களுக்கு எனக்கும் கிடையாது. இது 2வது டிஃப்ரென்ஸ். 3வது, சாட்சாத்காரம். சாட்சாத்காரம்னா என்ன? காட்சி அளிப்பது. பாருங்களேன், யார் ஒருத்தர் தீவிரமான பக்தி செய்கிறாங்களோ பக்தியில் அவங்களுக்கு காட்சிகள் கிடைக்கிறது. அதாவது கடவுளுடைய காட்சி கிடைக்குதுன்னு சொல்கிறேன். நான் தூக்கத்தில் பார்த்தேன், கனவு வந்தது, கடவுளே வந்துட்டு போனார் சொல்கிறாங்க இல்லையா? இது பேர் தான் சாட்சாத்கார். மக்கள் இப்படியும் இருக்காங்க. அதாவது என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிவன் கடவுள் சிவன் கடவுள்றீங்க, உலகத்தில் வேறு யாரும் கிடையாது, அவர் தான் அல்லான்றாங்க ஜெகவான். நான் முருக பக்தங்க, எனக்கு முருகன் கடவுள் வந்திருக்காரே. நான் பிள்ளையார் பக்தங்க, நான் பிள்ளையார் கடவுளை பார்த்துருக்கேனே. புதுசாக இல்லைன்னு சொல்கிறீங்களே சார், புரிஞ்சுக்கங்க. எப்படின்னா, கடவுள் நீங்கள் எப்படி அவரை வணங்குறீங்களோ அதே ரூபத்தில் உங்களுக்கு காட்சி அளிக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் முருகரை கும்பிட்றவர்னு வச்சுக்கோங்க, தீவிரமாக கும்பிட்றீங்க. ஒரு நாள் கனவுல இயேசு வர்ற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டீங்க. ஆனால் முருகனை கும்பிட்றோம், இயேசு வர்றாரு. அதுதான் ட்ராமாவில் விசேஷம். பரமாத்மா ஜோதி சுரூபமாக தான் இருக்கார், ஒளி புள்ளியாக தான் இருக்கார். நீ முருகர் அடையாளத்தை கும்பிட்டு இருக்கும்போது அவர் ஜோதி சுரூபமாக வந்து போனால் உங்களுக்கு என்னங்க புரியும்? புரியுதுங்களா? இந்த பவர் கடவுள் சிவன் ஒருத்தர் தான். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ எப்படி அந்த அந்த ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கிடைக்கிற, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த சாட்சாத்கார பவர் எங்கிட்ட கிடையாது. இப்போ நான் கடவுள் இருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே சில பேர் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சரிப்பா, உன்னை நம்புறதுக்காக இப்போ சிவனை வர வைக்கிறேன் பாருன்னு சொல்லி என்னால் வர வைக்க முடியாது. இல்லை அவனுக்கு நண்பர்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படும், அவர் கனவுலையோ எதுவும் சிவனை வர வைக்க முடியாது. அது எந்த சக்தி என்கிட்ட கிடையாது, அவர் அவர்கிட்ட தான் வச்சுருக்கிறார். சாட்சாத்காரம் கிடைக்கணும்னா ஒரே ஃபார்முலா தான், பக்தி ஆழமாக செய்யணும். புரியுதுங்களா? ஒரே ஒருத்தரோட பக்தியை நீண்ட காலமாக ஆழமாக பண்ணணும். எல்லா கோயிலுக்கும் போகிறவங்க, எல்லா சாமியும் நம்புகிறவங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சாட்சாத்காரம் கிடைக்கிறது கிடையாது.
அபூர்வமாக ஒருத்தர் கிடச்சிருக்கலாம், அவ்வளோதான். ஏதோ ஒரு சாமியை அவங்க நம்புகிற சாமியை அவங்க தீண்ட காலமாக பயபக்தியோடு கும்பிட்டாங்கன்னா சாட்சாத்காரம் கிடைக்கும். இது மூணாவது பாயிண்டுங்க. சாட்சாத்காரம் பரமாத்மாவால் மட்டும்தான் காண்பிக்க முடியும், உங்களால் என்னால் காட்ட முடியாது. நாலாவது பாயிண்ட் என்ன? அவர் சாட்சாத் கடவுள் இந்த ட்ராமாவின், இந்த படைப்பின் இயக்குனர், ப்ரொடியூசர், ஆக்டர், ஃபினான்ஷியர், என்ன வேணால் சொல்லுங்கள், அவர் தான் எல்லாம் ஆள் இன்னால். நீங்களும் நான் என்னங்க, இந்த ட்ராமாவில் வந்து போகிற ஒரு ஆக்டர். எந்த காலத்துலேயும் நீங்கள் நானும் ப்ரொடியூசரோ டைரக்டரோ ஆகிடவே முடியாது இந்த ட்ராமாவுக்கு. அவர் 1936 இந்த நாலேஜ் கொடுக்கறதுக்காக லேக்ராஜ்ன்ற ஒரு வைர வியாபாரியோட சரீரத்தில் வந்து கிளாஸ் எடுக்கிறார் பார்த்தீங்களா. அதுலேருந்து ஒரு 100 வருஷம் அவர் நினைக்கும் போது வந்து வந்து போகிறார் பார்த்தீங்களா. அந்த காலகட்டத்தில் மட்டும் அவர் நமக்கு ஆக்டராக இருக்கார். ஓகே, எல்லா டைமும் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே அவர் தான், ஆல் இன் ஆல் அவர் தான். இது நம்மளால் முடியாது. அவர் இந்த ட்ராமாவின் ஆல் இன் ஆல் நம்ப வெறும் ஆக்டர். அஞ்சாவது விஷயம், எனக்கு இப்போ 44 வயசாச்சு. அப்படின்னா நான் 44 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவோட வயிற்றில் வந்து நான் சேர்ந்தேன், பிறந்தேன், இதே உடம்புல நடிச்சுட்டுருக்கேன். எவ்வளோ நாள் இந்த பூமியில் நடிக்கணுமோ அத்தனை நாள் நடிக்கவும் செய்வேன். அப்புறம் ஒரு நாள் இறந்து அடுத்த உடம்பெடுப்பணும், கர்மாத்தீத ஆகணும், அதெல்லாம் ட்ராமா பொண்ணுக்கு நடக்கும். பரமாத்மா மட்டும் என்ன பண்ண முடியும்னா, நினச்ச சமயத்தில் யாரோட சரீரத்தில் வேணால் போக முடியும், அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ பண்ண முடியும், வேலை முடிஞ்சோட வீடு திரும்பி போயிட முடியும். புரியுதுங்களா? எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு ஒருத்தர் சரீரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறா பண்ண முடியும், போக முடியும். உங்களால் என்னாலையும் கூடு விட்டு கூடு பாய முடியாது. வந்த நாள் இந்த சரீரத்தில் இருக்கிறோம் இல்லையா, போகும்போது இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நடிச்சுட்டு தான் போக முடியும். ஆத்மா எஸ்கேப் ஆக முடியாது. இல்லைங்களா? பரமாத்மா அப்படி இல்லை, வந்து 2 நிமிஷம் கூட இருந்துட்டு போகலாம், 2 ஹவர் இருந்துட்டு போகலாம், 2 நாள் இருந்துட்டு போகலாம், அவர் விருப்பப்பட்ட மாதிரி இருக்கலாம் போகலாம். இந்த சக்தி அவர் மட்டும்தான் வச்சுருக்காரு, உங்களுக்கு எனக்கும் இல்லை. இல்லைங்களா? கடவுளுக்கும் கடவுளால் முடிஞ்சதும் நம்மளால் முடியாதது இந்த 5 விஷயம்தான். ஒரு சின்ன சின்ன குறிப்பு, இது வந்து முடியும் முடியாதுன்னு இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வேற ஒரு பாயிண்ட். கடவுளோட பேர் சிவன், சிவன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அவருடைய ஆத்மாவின் பேர், சுப்ரீம் சோல் அவருடைய பேர். ஏன்னா அவருக்கு உடம்பே கிடையாதுங்க, அதனால் அவருக்கு ஆத்மாவுக்கு மட்டும்தான் பேர் சிவன் பேர். உலகத்திலேயே இந்த ட்ராமாலேயே 800 கோடி பேர் வந்து போகிறோம், அதில் கடவுளும் சேர்த்தா அவருக்கு மட்டும்தான் ஆத்மாவுக்கு பேர். என்னுடைய பெயர் பிரேமானந்தன் நாராயணன், இது என்னோடய முழு பேர். இந்த பிரேமானந்தன் நாராயணன்றது இந்த ஆத்மாவோட பெயர் கிடையாது, இந்த சரீரத்தினுடைய பெயர். நான் இறந்து அடுத்த ஒரு பிரிவு எடுத்தேன்னு வச்சுக்கலாம், எந்த குடும்பத்தில் பிறக்கிறனோ அந்த வீட்டு அப்பா அம்மா என்ன பேர் வைக்கிறாங்களோ அதான் இந்த சரீரத்துக்கு பேராக இருக்க முடியும். அப்போது என் பொருள் மத்தியத்தில் இருக்க உயிர், ஆத்மாவுக்கு என்ன பேர், உயிருக்கு என்ன பேர், சோலுக்கு என்ன பேர், அதுக்கு பேர் சாலிகிராமம்னு பேர். அப்போ உலகத்தில் நடிக்கக்கூடிய 800 கோடி பேருடைய ஆத்மாவின் பெயர் சாலிகிராமம். இப்போ எல்லாரையும் சாலிகிராமம் எப்படி நான் கொண்டு வர முடியும், அதனால தான் உடம்புக்கு தனியாக ஒரு பேர். புரியுதுங்களா? சிவனுக்கு ஆத்மாவிற்கு பேர், நம்ம எல்லாருக்குமே உடம்புக்கு பேர். சில பேருக்கு இந்த விஷயம் கூட தெரியல. இல்லைங்களா? கடவுளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிட்டோமா, தெரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா, இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.